ஹாய் காய்ஸ், நம்ம பாக்ஸிங் ஷோ பேசுறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் ஃபிட்னஸ் டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ், பாக்ஸிங் டிப்ஸ் பத்தி தான் பாத்துறோம். இன்னைக்கு நம்ம பாக்ஸிங் பத்தின வீடியோ பார்க்க போறோம். உங்க பசங்க உங்க வீட்டுல இருந்தபடியே பாக்ஸிங் கத்துக்கணும் ஆசையா இருக்கா? அப்ப கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பார்க்கணும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பாக்ஸிங் எப்படி கத்துக்கணும்ன்ற டெக்னிக் ஐடியாஸ் எல்லாமே இந்த வீடியோல ஃபுல்லா கொடுத்துருக்கேன். நானே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் உங்க பசங்களுக்கு ஈஸியா புரியும் இந்த பாக்ஸிங் நான் என்ன சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு ஈஸியா புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செய்து அனுப்புங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது ஸ்ட்ரெயிட் லெஃப்ட் பஞ்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமாக 10 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. இம்பார்ட்டன்ட்றது என்ன அப்படின்னா, ஒரு பாக்ஸஸ் நம்மக்கிட்ட கற்றுக்க வரானா ஒரு ஸ்டூடெண்ட், அவனுக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டிய பாக்ஸிங்குடைய டெக்னிக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பாக்ஸிங்குடைய ஸ்டான்ஸு, நிற்கிற பொசிஷன்னு. செகண்டு பாக்ஸிங் டார்கெட்டு, பாக்ஸிங்குடைய டார்கெட்டு என்னன்னு சொல்லணும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பாடி பொசிஷன், சின்ன ஹேண்ட் என்ன பொசிஷனில் வச்சுருக்கணுன்றத அதை நம்ம அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அடுத்தது மூமெண்ட்டு, ஃபுட் ஒர்க், ஃபுட் ஒர்க் என்னென்ன டைப் ஆஃப் ஃபுட் ஒர்க்குன்றத அவங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்தது அஞ்சாவது பார்த்திங்கன்னா, அந்த மூமெண்ட்டு எப்படின்னா வித்தவுட் பஞ்ச் மூமெண்ட்டு, பஞ்ச் பண்ணாமல் மூமெண்ட் பண்ணுறது எப்படி. அடுத்தது ஆறாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, வித் பஞ்சோட மூமெண்ட் பண்ணுறது எப்படி, அதை நம்ம கண்டிப்பாக அவங்க சொல்லணும். அடுத்து ஏழாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் எடுக்கும்போது நம்ம முக்கியமாக டெமோ பண்ண வேண்டிய விஷயம் எப்படி பார்த்தீங்கன்னா, எல்லா டைரெக்ஷன்லேயும் ஆல் டைரெக்ஷன்லேயும் நம்ம வந்து பாக்ஸர்ஸுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கணும், ஆல் சைட் ஆல் டைரெக்ஷன். எட்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ட்ரில் மெத்தடு. ஃபஸ்ட்டு ட்ரில் மெத்தட்னா, அவனுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்றோம், சொல்லி கொடுத்துட்டு அவனுக்கு புரிகிற மாதிரி கமெண்ட்ஸ் 1, 2, 3, 4 அப்படி சொல்லி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் அவனை இண்டிவிஜுவலாக செய்ய சொல்லணும். ட்ரில் மெத்தட் சொல்லி கொடுத்துட்டு அவன் இண்டிவிஜுவலாக செய்யும்போது அவன் என்ன புரிஞ்சிட்டான்றது அவனுக்கு தெரியும் அப்போ தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பார்ட் மெத்தட் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ட்ரில் மெத்தடும் தெரியும். பார்ட் மெத்தடுன்றது அதுதான், அவன் ஒவ்வொரு பார்ட்டாக, அதாவது இப்போ ஃபார்வேர்டு மூமெண்ட் ஒரு பார்ட்டாக, ஃபார்வேர்ட், பேக்வேர்ட், சைட் டு சைடு, அதுதான் கமெண்ட்ஸில் வந்து 1, 2, 3, 4 அப்படி சொல்லிடுறோம் நம்ம. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபுல் மெத்தடு, சிங்கிள் கமெண்ட் ஃபுல் எஃபெக்ட் கொடுத்தானோ பஞ்சு, என்ன தெரிஞ்சிட்டானோ ஸ்ட்ரெயிட் லெஃப்ட் பஞ்சுன்னா ஒரே கமெண்டில். அதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் ட்ரில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம், ஃபஸ்ட்டு ஃபார்வேர்டு மூவ் பண்ணணும், வித்து அப்புறம் வித்தவுட் பஞ்சு, அப்புறம் வித்து பஞ்சு, இது பார்ட்டு போய்ட்டு ட்ரில் மெத்தடில் எடுக்கிறோம். அப்புறம் ஃபுல் மெத்தடு செய்யும்போது அவனுக்கு இன்னும் ஈஸியாக கொண்டு வந்துடலாம் பாக்ஸிங்க்கு அவனை. எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பிறகு லாஸ்ட்டாக அவன் வந்து செய்யும்போது காமன் மிஸ்டேக் என்ன பண்ணுறான்றதை நம்ம அப்சர்வ் பண்ணி, காமன் மிஸ்டேக்னால் சின்ன பண்ணக்கூடாது, தலையை தூக்கக்கூடாது, தலையை தூக்கினா ஏன் தூக்கக்கூடாதுன்னா, ஏன் தலையை தூக்கும்போது அடிபடும்போது ஈஸியாக அவனுக்கு வந்து கீழே விழுறது வாய்ப்பு நிறையா இருக்குது, அதனால் சின்ன தூக்காமல் தலையை சின்ன டவுன் பண்ணி தான் செய்யணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த லெஃப்ட் ஸ்ட்ரெயிட் லெஃப்ட் பஞ்சஸ் பற்றி தான், வித் மூம வித் பஞ்சு வித் அவுட் பஞ்சு ரெண்டு மெத்தடும் பார்க்குறோம். இந்த ஸ்ட்ரெயிட் லெஃப்ட் பஞ்சு எப்படி பண்ணணுன்றதை, பஞ்ச் பண்ணாமல் எப்படி மூவ் பண்ணணும், ஃபுட்டர் பண்ணணும், இது பஞ்சோடு எப்படி ஃபுட் ஒர்க் பண்ணணுன்ற டெக்னிக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பசங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக நம்ம சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவன் பாக்ஸிங்கில் பெரிய ஆளாக வர்றது வாய்ப்பு நிறையா இருக்குது. பாக்ஸிங் எந்த வயசுலாம் கற்றுக்கலாம் அவங்க, அதாவது பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது பெண்களும் சரி ஆண்களும் சரி, கேர்ள்ஸு பாய்ஸு மென் அண்ட் உமன்னு யார் வேணாலும் பாக்ஸிங் கற்றுக்கலாம். அதை
இண்டிவிஜுவல் குவாலிட்டியை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு பாக்ஸிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த வயசுலாம் கற்றுக்கலாம்னு சொல்கிறது பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் பாக்ஸிங் காம்படிஷன் போகிறவங்க தனி ஏஜ் குரூப் இருக்குது. பாக்ஸிங்கில் ஏஜ் குரூப்பு வித் வெயிட் கேட்டகரி தான் காம்படிஷன் கலந்துக்க போகிறது. அதனால் நீங்கள் பயப்படாமல் பாக்ஸிங் கற்றுக்கலாம். பாக்ஸிங்கில் அடிப்படும், மூக்கை உடைப்பாங்க, அப்படிலாம் சும்மா கதை. எல்லாரும் எந்த ஒரு விஷயம் கற்றுக்கிறது முன்னாடியும் அடிப்படாமல் இருக்காது. கற்றுக்க அடிப்பட தான் செய்யும். அது பழகிட்டதுக்கப்புறம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது கஷ்டமாக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் அந்தந்த எந்த கேமில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ அந்த கேம் உள்ளே வந்து ப்ராப்பராக ட்ரைனப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். லெஃப்ட் பஞ்ச், ஸ்ட்ரெயிட் லெஃப்ட் பஞ்ச். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது ஸ்ட்ரெயிட் லெஃப்ட் பஞ்ச் எப்படி பண்ணணுன்றது பார்த்துட்ருக்கோம். பாக்ஸிங்கில் டோட்டல் நம்பர் ஆஃப் பஞ்சஸ் பார்த்திங்கன்னா 6 தான். அது என்னென்ன பஞ்சஸ்ன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ பேசிக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட் பஞ்ச். பாக்ஸிங்கில் ரெண்டு டைப் இருக்குது. ஆர்த்தடாக்ஸ் பாக்ஸிங் ஒன்று இருக்குது, சவுத் பா பாக்ஸிங் ஒன்று இருக்குது. ரைட் ஹேண்டில் எழுதுகிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்த்தடாக்ஸ் பாக்ஸிங், லெஃப்ட் ஹேண்டில் எழுதுகிறவங்க பார்த்திங்கன்னா சவுத் பா பாக்ஸிங். சவுத் பா பாக்ஸிங்க்கும் அதே 6 பஞ்சஸ் தான், ஆர்த்தடாக்ஸ் பாக்ஸிங்க்கும் அதே 6 பஞ்சஸ் தான். நம்ம டீச்சிங் பண்ணும்போது பசங்களுக்கு கவனம் சிதறாமல் இருக்கணும். அவங்க இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க கவனம் சிதறாமல் நம்ம டீச்சிங் கரெக்டாக பார்ப்பாங்க. நம்ம சொல்லிக் கொடுக்குறது நல்லா வாட்ச் பண்ணுவாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித்தரேன் பாக்ஸிங் மெத்தட் இதுதான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கலாம் பாக்ஸிங்கை. பாக்ஸிங் ட்ரைனிங்கில் நிறைய மெத்தட் இருக்குது. என்னென்ன டைப் ஆஃப் மெத்தடுன்றதை நீங்கள் வர வீடியோ இருந்ததெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்ட்ரெயிட் லெஃப்ட் பஞ்ச், அதை எப்படி பண்ணுறோம், பாக்ஸிங்கில் எப்படி யூஸ் பண்ணலான்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பேசிக் சிங்கிள் பஞ்ச், அதாவது லெஃப்ட் ஸ்ட்ரெயிட் பஞ்சஸ் மட்டும் எப்படி செய்யணுன்றதை, எப்படி ப்ராக்டிஸில் கற்றுக்கணும், கோச் எப்படி சொல்லித்தராங்க, நம்ம எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு ஐடியா தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். இது ஒன்லி ஃபிசிக்கல் மூமெண்ட்டு தான், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தான் பாக்ஸிங் பொறுத்த வரைக்கும். அதர் கேம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால், வாலிபால், பேஸ்கெட் பால்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக பார்த்தீங்கன்னா பால் ஒன்று கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணணும், அந்த மாதிரி பாக்ஸிங்கில் கிடையாது. பாக்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மாதிரி, ட்ரைவ் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் சிதறாமல் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பாக்ஸிங் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் சிதறாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கஷ்டம் நினைக்காமல் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா
கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணலாம் பாக்ஸிங்ல. கேர்ள்ஸ் இதில் பாக்ஸிங்கில் கலந்துக்கலாம், கேர்ள்ஸை ஈஸியாக கற்றுக்கலாம். கேர்ள்ஸுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல கேம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லெஃப்ட் பஞ்ச் எப்படி பண்ணணுன்றத ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். பாக்ஸிங்கில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னன்றத இந்த வீடியோவில் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வரீங்க, தெரியும் உங்களுக்கு. ரெகுலராக ட்ரைனப் பண்ணுங்கள், ரெகுலராக கிரவுண்டு வாங்க. இல்லை ரெகுலராக நீங்கள் வீட்லேயே இருந்தபடியே இதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி பாக்ஸிங் கற்றுக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்து அப்சர்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லெக் டு லெக் பாடி வெயிட் எப்படி ஷிஃப்ட் பண்ணுன்றது தான் இப்போ கோச்சு டெமோ பண்ணி காமிக்கிறாங்க. ரைட் சைடு எப்படி மூவ் பண்ணணும், லெஃப்ட் சைடு எப்படி மூவ் பண்ணணும், ஃபார்வேர்டு எப்படி மூவ் பண்ணணும், பேக்வேர்டு எப்படி மூவ் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறாங்க கோச்சு உங்களுக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தவறாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாக்ஸிங்க்கு வாங்க, கேர்ள்ஸும் சரி பாக்ஸிங் பாய்ஸும் சரி ரெகுலராக ட்ரைன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.